அனைவருக்கும் வணக்கம். ஈழத்தில் தற்பொழுது அரசியலில் சேர்ந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் முதல்ல வாழ்த்துக்கள். அடுத்தது ஒரு சிறு விடயத்தையும் இதில் சொல்லுவோம் என்று, அதனால் நீங்கள் புறநிக்க மாட்டீங்கன்றதும் எனக்கு நிச்சயமாக தெரியும். மற்றவன் மனதை புண்படுத்துவது எனது நோக்கம் அல்ல. அதாவது இப்போ பார்த்தோம்னா, அப்படி என்றால் அரசியல்ன்றது இலங்கையை சுற்றி நடக்கிற மாதிரி ஒவ்வொரு தரம் இப்போ சைன் பண்ணி ஃபோட்டோ வச்சு அனுப்பி கொண்டிருக்கிறீங்க. பார்க்கும்பொழுது மகிழ்ச்சியாக இருக்குது. எங்கண்ட மக்கள் இப்படி ஒரு விழிப்புணர்வாக வந்திருக்கிறார்கள். நல்ல விடயம். படித்த இளைஞர்கள், துடிப்புள்ள இளைஞர்கள் முன்னுக்கு வர்றது நிச்சயமாக தேவையான ஒரு விடயம். ஆனால் ஒரு சிக்கலை நீங்கள் மீண்டும் உருவாகி கொண்டிருக்கிறீங்கன்றதை மறந்துடாதீங்க. சிதைக்கப்படுறீர்கள், மீண்டும் பல கட்சியாய் சிதைக்கப்படுறீர்கள். அது இப்படியே பாச்சமாக இருந்தால் நாளைக்கு பச்சை மிளகா, பிஞ்சு மிளகா, முருங்கைக்காய் எல்லாம் கட்சி துவங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. டிக்டாக்ல இருக்கிற எல்லாரும், ஸோ உங்களுக்கே தெரியும், பல டிக்டாக்ல திருடர்கள் இருக்கிறாங்க. அதாவது உதவி செய்கிறன்னு சொல்லி ஓத்திரம் கொடுக்கும் அந்த புலம்பெயர்ந்த தேசங்களுக்கு உங்களுக்கே தெரியும். அப்படி கொத்த ஆக்களும் இதில் வந்து நாளைக்கு சைன் பிச்சு ஜாயிண்ட் ஆகக்கூடும். நிச்சயமாக நீங்கள் ஜாயிண்ட் ஆன உடனே வெற்றி நிச்சயம்ன்றது இல்லை, அது உங்களுக்கும் தெரியும். ஏன்னா டிக்டாக்ல இருக்கிற ஃபாலோவர் மாதிரி அரசியல்லையும் உங்களுக்கு ஃபாலோவர் வரணும். ஸோ அந்த ஃபாலோவர் டிக்டாக்ல மட்டும்தான் உங்களுக்கு இருக்குன்றதும் எனக்கு தெரியும். அதுக்கு பிறகு மக்கள் இனி உங்களை ஃபாலோ பண்ண துவங்கணும். இனித்தான் நீங்கள் நிஜமான ஃபாலோவரை தேட போறீங்கன்றதும் எங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் தயவுசெய்து, நான் முதல் ஏற்கனவே அதை பற்றியான பல வீடியோக்கள், விழிப்புணர்வுகள் பல விடயத்தை நான் சொல்லியிருக்கேன். ஸோ எனக்கு இவ்வளவுக்கு அங்கே போய் பாதிக்குதுன்றது நான் எதிர்பார்க்காத விடயம். ஏன்னா எந்த தனிப்பட்ட கருத்து அப்படின்னா, நான் பச்சை மிளகாய், பிஞ்சு மிளகாய், முருங்கைக்காய் அநேகம் எல்லாரும் போய் சயன் வைக்க வேணும்னு நான் சொல்ல வரையில, நான் சொன்ன விடயங்கள் எப்படி என்ற அந்த அரசியல் பயணத்தை எப்படி பார்க்கணும்ன்றா, எப்படி விடுதலை புலிகள் தோன்றினார்கள். விடுதலை புலிகள் தனிய ஒரு யாழ்ப்பாணத்தில் மட்டும் தோன்றவில்லை, மொத்த இடமே அப்படியே கவர் பண்ணி தோன்றினார்கள். அதே மாதிரி அந்த கட்சியும், அரசியல் கட்சியும் மொத்த ஈழத் தமிழர்களையும் இணைச்ச ஒரு கட்சியாக உருவாக வேணும். அதுக்காகத்தான் அந்த வீட்டை இடிக்க சொன்னாங்க. அந்த வீட்டை இடிச்சு, ஏன்னா வீட்டில் இருக்கிறவர்கள் செய்கிறது உங்களுக்கே தெரியும், அங்கே இருக்கிற தலைவர்கள் மேலே உதவாதுன்ற காரணத்தால் இப்படி ஒரு இதை புலம்பெயர்ந்த தேசத்திலேருந்து குரல்கள் கொடுத்து கொண்டு வந்தார்கள். ஸோ அதனால் நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுங்கள், நல்லது செய்யுங்கள், அது தப்பில்லை. ஆனால் இதில் ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள், எல்லாரும் ஒன்றாக இணைந்து ஒரு பாதையில் நிற்க பாருங்கள். அதுதான் புலம்பெயர்ந்த தேசத்தில் உள்ள தமிழர்களுக்கு அவசியமான ஒன்று, உங்களுக்கும் அது அவசியமான ஒன்று. நீங்கள் திருப்பியும் திசை, அதாவது சுக்கு நூறாக திருவீர்களாக இருந்தால் உங்களுடைய ஒருவற்ற குரல் ஒருவரும் கேட்க மாட்டார்கள். அதை புரிஞ்சு கொள்ளுங்க. உங்களோட ஒருதல் என கோவமில்லை. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.